ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஜர்ஸ் வ்ளாக். இன்னைக்கு வீஜர்ஸ் வ்ளாக் சேனலில் ஒரு சூப்பரான சன்னா மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியன் ரெசிபி, இது செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரலும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா அரைப்பா தான் வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசம் போக வர நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதும் 1-4 தக்காளி, நல்ல மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இதெல்லாம் நிறைய சேர்த்தா தான் அந்த ஆத்தன்டிக் டேஸ்ட் கிடைக்கும் சன்னா மசாலாவில். கம்மியாக சேர்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால 1-4 பழம், 5 பழம் அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி வர வரலாம். நல்லா ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது, ஆனால் இன்னமும் நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி. அதனால ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா 1 நிமிஷம் வச்சிடலாம். இன்னும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தக்காளி வதங்கி வரணும். எந்த ஒரு டிஷ்ஷு செய்கிறதா இருந்தாலும் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சோலை மசாலான்ட்டு கடையில் ரெடிமேடாக கிடைக்குது. இது சேர்க்கறதுனால இந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டேங்கி ஃப்ளேவர் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலைன்னா நீங்கள் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போக வர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, பொடியெல்லாம் நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனையும் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 10 விசில் குக்கரில் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இதை வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதனுடைய சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இதில் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்து செய்யக்கூடாது, வெள்ளை தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பூரி மாவு, சப்பாத்தி மாவுலலாம் உப்பு சேர்த்துருப்போம் இல்லையா, அதனால பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சம் கடலையை இந்த மாதிரி கரண்டியிலே மசிச்சு விடலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். எல்லா கடலையும் மசிச்சு விட வேணாம், சும்மா ஒரு கொஞ்சம் கால் பகுதி மட்டும் மசிச்சு விட்டால் போதும். ஒவ்வொருத்தங்க மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டக்கடலையே சேர்ப்பாங்க, அந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரியே கரண்டியிலேயே கொஞ்சம் மசிச்சு விடுங்க, அதுவே போதும். இது ஆற ஆற கொஞ்சம் திக்காகும் கிரேவி, அதனால நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்குது. இப்போ ஒருக்கா கலரி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஆறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும், அதனால் நீங்கள் கரெக்டான பதம் பார்த்து இறக்கிக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஆத்தன்டிக் நார்த் இந்தியன் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். அவங்க நிறைய ரெசிபியில் இந்த மாதிரி கசூரி மேத்தி சேர்ப்பாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம்.
ஆனா கசூரி மேத்தி கொத்தமல்லி தழை ரெண்டுமே சேர்க்காதீங்க, ஏன்னா இது வேற டேஸ்ட் அது வேற டேஸ்ட் ஸ்மெல்லும் வேற, அதனால ஏதாவது ஒன்னு சேர்த்துக்கோங்க. பாருங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பூரி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்ப நான் பூரி போட்டுக்கிறேன். பூரி பாருங்க எவ்வளவு சூப்பரா உப்பி வருது. நாம பூரிக்கு மாவு பிசையும் போது வெறுமனே மாவு பிசையாம கொஞ்சமா ஓமம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து மாவு பிசைஞ்சோம்னா அது பூரி போட்டு சாப்பிடும் போது நல்லா டைஜஷன் ஆகும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்டாவும் இருக்கும். அவ்வளவுதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப என் பசங்களுக்கு பேக் பண்றேன். சின்ன சின்னதா இருக்கிறதுனால பூரி 4 பூரி வைக்கிறேன். சன்னா மசாலா கொஞ்சம் வைக்கிறேன். இந்த சன்னா மசாலா பாத்தீங்கன்னா பூரி சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. நான் இந்த லஞ்ச் பேக் புதுசா அமேசான்ல வாங்கினேன். இதனுடைய ஷார்ட் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல. ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமா ஆப்பிள் வச்சிருக்கேன். பசங்க பாத்தீங்கன்னா இங்க பெங்களூர்ல படிக்கிறாங்க. காலையில 7:00 அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும், 12:30 விட்டுருவாங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா 8:30 ஸ்கூல்ல தான் சாப்பிடுவாங்க. 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துதான் அவங்க லஞ்ச் சாப்பிடுவாங்க. அதனால மேக்சிமம் அவங்களுக்கு டிஃபன் ஐட்டம் தான் கட்டி கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விஜோஸ் வ்ளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.